வந்து வராம இந்த வேலை ஆரம்பிச்சியா? உன்னை யாரா இங்க வர சொன்னது? என்னண்ணா, நீ எங்க தனியா விட்டுட்டு வந்த, நான் இப்படி ஒண்டியா இருக்குறது? பழையபடி நீ நான் பேசுறேன். ஏண்டா உனக்கு பயமா இருக்கா? உன்னை பார்த்தா ஊரே பயப்படுறதா கழுத? வந்தது வந்திய சும்மா தொலைய கூடாது. இல்ல என் அச்சி வார்த்தை போட்டு ஆக்கிக்கிட்டு இருக்கிறியா? என் பிசினஸ் என்ன ஆகுறது? எப்படா இருக்கு? உங்களே அடிச்சிருக்காரு. யார் இவ? என் தம்பி பாபு. ஏ தம்பி, இவர் தாண்டா நேரம் செங்கண்ணா. அடடா, இவன் தான் அந்த காட்டு தலைவனா? உனக்கு மிருகம் பிடிக்க உதவி செய்யறான்னு சொன்ன அவன் தானா இவன்? பொம்பளையா முறையே தெரியாத போய் அவன் போய் ஆமா போமாட்டிய போறத பக்கம் செங்கண்ணா, இந்த பொண்ணை கொண்டு போய் மறைச்சு வை. ஆம்பளையா பொம்பளையான்னு வித்தியாசமே தெரியல. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னா தங்கிட்டு போங்கப்பா. எதுக்கு இன்னும் இந்த அதிகத்தை எல்லாம் பாக்கணும்யா? என்னப்பா நீங்க ஒண்ணு நாமே தப்பா நினைக்கலாமா? அதான் விளையாட்டு பையன். என்னடா விளையாட்டு போய் விளையாட்டு போய் என்ற கேட்டு அதை பாத்துக்கிட்டே இருந்தேன். இந்த சமாதானம் எல்லாம் எனக்கு வேணாம். வீட்டுல யாரும் இல்ல, நான் போறேன். ஏ பாபு ஏந்திரா, நீ போ, நான் அப்புறமா வரேன். நீ அரைஞ்சு பொருளை விட்டுட்டு போவேன். கையப்புறம் அடிக்கிறேன் பாபு. தம்பி வீட்டுக்கு போறான், பொண்ணு விட்ட நீயே சொல்லிடு. பார்த்துருக்கீங்களா? மறுபடியும் வந்தே தீரும்.
விடுங்கடா. தலைமுறை தலைமுறையா இருந்து வர வழக்கப்படி நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வேற இனத்தை சேர்ந்த ஒரு ஆளை காதலிச்சாலும் நமக்கு தெரியாம கல்யாணம் செய்து கிட்டாலும் அந்த குற்றத்துக்காக என்ன தண்டனை கொடுக்கப்படும் தெரிஞ்சிருக்கும். வேட்டைக்கு வந்து இந்த வாலிபனை காதலிச்சு அவரோட ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம சம்பிரதாயப்படி ராக்காய சிங்கத்துக்கு இரையாக்கிறவரை வேற வழியே இல்லை. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி, தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் குற்றம் செய்துட்டான். தயவு செய்து ஒரு தூரம் முடியாது, முடியவே முடியாது. தனிப்பட்ட ஒரு ஆளோட சுகத்துக்காக எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற முறையை மாத்திக்கவே முடியாது. ஒரு பொண்ணு தான் மனுஷனு பிடிச்சவன விரும்புறது குற்றமா? அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை? உனக்கு விவரம் புரியாது. நீ சின்ன பொண்ணு இந்த விஷயத்த தலையிடாத. முடியாது, ராக்கா இங்கிருந்து விடுதலை பண்ணாதான் நான் போவேன். ஏன்னா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் தங்கச்சி அழுகிற? அழாம என்ன செய்ய? அநியாயமா ஒரு அப்பாவை பெண்ண சாகடிச்சிட்டியே. அது சம்பிரதாயம். சாகடிக்கிறது தான் சம்பிரதாயம். இல்ல, வேட்டு ஆளுங்களை விரும்புற பொண்ண வெறி கொண்ட சிங்கத்துக்கு இரையாக்குறது அதுதான் சம்பிரதாயம். காலத்துக்கு தகுந்தபடி பழைய வழக்கத்தை எல்லாம் மாத்திக்கணும். முடியாது, நடக்காது. உன் தங்கச்சி அதே தப்பு செஞ்சா அதுக்காக அவளை அந்த சிங்கத்துக்கு இரையாக்கிடுவியா? தங்கச்சி என்ன, தாயா இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி யாருக்காவும் சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லுவியே தவிர செய்ய மாட்டேன். உன் தங்கச்சிக்காக நீ எதையுமே செய்வே. போனாலும் உங்க அண்ணன் நியாயத்தை வந்து தவறமாட்டான். ராக்காய் செஞ்ச தப்ப நீ செஞ்சான், பஞ்சாயத்துக்கு போகாம இங்கேயே உன் கதையை முடிச்சிருந்த. வேற ஒருத்தர் விரும்பலா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், உன்னை மட்டுமல்ல அவனையும் சுட்டு பொடுக்கிறது. அதான் நடக்காது. என்னால நீயும் கூட்டமும் உங்க சம்பிரதாயத்தை மாத்திக்கும்படி ஆயிடும். தங்கச்சி எனக்கா சவால் விடுற? உனக்கு இல்ல, உன் சம்பிரதாயத்தை ஒழிக்கத்தான் சவால் விடுற. நீ சொல்றத பார்த்தா எனக்கு விரோதமா ஒரு வேஸ்ட் மனுஷன் விரும்ப போல இருக்க. நீ என்ன ஏற்கனவே விரும்பியாச்சு? ராணி சொல்லு, யாரே நீ சொல்லு, யாரே சொல்ல மாட்டேன் சொல்லு, யாரே சொல்லு. மரியாதையா சொல்லுடு, இல்ல இப்படியே கழுத்தை நெரித்து கொள்ளுவேன். உண்மை சொல்லு. என்ன கொண்டாலும் சரி, நான் உண்மை சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். இந்த உடம்புல உயிர்னு ஒன்னு ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு என் தங்கச்சி தான் காரணம். என் கண்ணுக்குள்ள வச்சு உன்னை காப்பாத்தினேன். இதுவரைக்கும் நான் உன்னை தொட்டதே கிடையாது. அப்படிப்பட்டதா இன்னைக்கு உன்னை அடிச்சுட்டேன், அடிச்சுட்டேனம்மா, அடிச்சுட்டேன், அடிச்சுட்டேன் தங்கச்சி, அடிச்சுட்டேன். ஆத்திரத்துல ஒண்ணு நான் அரைஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. ஆனதாயிட்டு இப்பாதிக்கு
எனக்கு பயமா இருக்கு. பயப்படா, உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். அவ யாருன்னு மட்டும் சொல்லு, சொல்லு தங்கச்சி, சொல்லு. முடியாது, முடியாது, முடியவே முடியாது. அவ யாருன்னு சொன்ன வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது. இனிமே நீ அவனை எப்படி பார்க்க முடியுங்கிறத நான் பார்த்துறேன்.